வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டியான ரால் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 300 கிராம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா அடித்து வச்சுருக்க முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 முட்டை அளவில் சேர்க்குறேன். இன்றைக்கி 300 கிராம் ரால் எடுத்துருக்கிறனால இதுக்கு 1/4 முட்டை அளவே சரியாக இருக்கும். நீங்கள் அதிகமான அளவில் எடுத்திங்கன்னா முட்டையோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி தேவை இருந்துச்சுன்னா லைட்டாக தொளிச்சு மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து நல்லா பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ராலை பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஒரு துண்டுகளாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரால் 65 பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரியும் குழந்தைகள் செஞ்சு கொடுக்கலாம். அதே நேரத்தில் சாப்பாடோடு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ ரால் 65 பார்த்திங்கன்னா சூப்பராக தயாராகிருச்சு. இதே மாதிரி எல்லா ராலையுமே பொறிச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.